பிக் பாஸ் ஃபைனல் வீக் தேர்ஸ்டே எபிசோட் பார்க்கும்போது, அதாவது சீசன் 7 தேர்ஸ்டே எபிசோட் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, இவ்வளோ தூரம் வெளியே போயிட்டு மக்களோட ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டுட்டு வந்தும் கூடவா இந்த ஜோவிகாவுக்கும் விக்ரமுக்கும் இன்னும் சரி எது தப்பு எதுன்னு தெரியலை அப்படின்னு தாங்க எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த புள்ளி கேங்ன்னு சொல்லி நம்ம வெளியே வந்து பேசிக்கிட்டாங்க இல்லையா, அதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து அர்ச்சனாவை சேர்ந்து டார்கெட் பண்ணி அவங்கள வந்து ரொம்ப வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாங்க. அதாவது மொத்தமாக ஒருத்தர் சேர்ந்து ஒருத்தரை வந்து கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அது வந்து புள்ளி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதை வெளியே போயிட்டு அது என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்தும் கூட இன்னமும் மாயா கூட வந்துட்டு சேர்ந்துக்கிட்டு திரும்பவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னே தெரிலங்க. அதுவும் மாயா வந்து எப்படிப்பட்ட ஒரு பர்சன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் நல்ல டேலண்ட்லாம் இருக்குது, என்டர்டெயின் பண்ணக்கூடிய திறமையெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு சில பேரை வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸாக வந்து வச்சுக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு உண்மையான பர்சன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அர்ச்சனா கிட்ட சில நேரங்களில் சிரித்து பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க, ஆனால் அவங்க பின்னாடியே வந்துட்டு அவங்க நடந்து போகும்போது அவங்கள வந்து கிக் பண்ணுற மாதிரி பண்ணுறது, அதுக்கப்புறமா என்ன பண்ணால் அவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகுமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த வாரங்களில் வந்துட்டு பண்ணாங்க. அதாவது வந்துட்டு மொத்தமாக சேர்ந்து நாமினேட் பண்ணுறது, அப்புறம் இந்த முன்னாடி சோஃபாவுக்கு முன்னாடி இருந்து பேசுவாங்க இல்லையா, அப்போல்லாம் வந்துட்டு அர்ச்சனாவே டார்கெட் பண்ணி சில விஷயங்கள் சொல்கிறது, அதெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ டோட்டலாக கடைசி வாரம் பூர்ணிமா போனதுக்கப்புறம் வந்துட்டு அர்ச்சனா கூட சிரித்து பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க, ஆனால் பின்னாடி வந்துட்டு அவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, லைவ்லலாம் வந்துட்டு நிறையாவே பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய அந்த லாயல்ட்டி, அதாவது அவங்களோட அந்த உண்மையான கேரக்டர் என்ன அப்படின்றதே ஒரு டோட்டலான ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருக்குங்க. ஸோ பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப ஒரு டிஸ்கஸ்டிங்காக இருக்குன்னு தான் சொல்லலாம் அவங்களோட கேரக்டர். மற்றபடி அவங்க வந்து ஒரு நல்ல டேலண்டட் பர்சன், என்டர்டெய்னர், அதெல்லாம் ஓகே. பட் கேரக்டர் வைஸ் வந்துட்டு ஒரு டோட்டலாக வந்துட்டு ஒரு க்வெஸ்சன் மார்க் தாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த ஜோவிகா அவங்களுக்கு வந்து அர்ச்சனா வந்து வின் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இன்டைரக்டாக அந்த சகுனி வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி போயிட்டு மாயா கிட்ட உன்னோட டார்கெட் வந்து விஷ்ணு கிடையாது அர்ச்சனா தான் அப்படின்னு இன்டைரக்டாக சொல்லி அவங்கள ஏற்றி விட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மாயாவும் போயிட்டு அர்ச்சனாவை ஹர்ட் பண்ணுற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அவங்க கிட்ட கேட்குறாங்க. அதாவது ஒருத்தர் வந்து அவங்க கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கும் பொழுது என்னால் வந்துட்டு அவங்களை ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து விஷ்ணுவை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, பூர்ணிமா வந்துட்டு லவ் பண்ணுறேன் ரவ் பண்ணுறான்னு சொன்ன மாதிரியும் அவன் வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்ன மாதிரியும் ரொம்ப சீன் போடுறான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லப்போனால் இப்போ இவங்க தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேயே இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அர்ச்சனா வேற ஒன்றும் கேட்கல, நான் அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க என்னமோ இவங்க பெரிய இவங்க மாதிரி நான் அவங்கள ஃப்ரெண்டாலாம் ஏற்றுக்க முடியாது, அது எப்படி நீங்க என்னைய புள்ளி கேங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃப்ரெண்டா ஏத்துப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ திரும்பவும் இந்த புள்ளி கேங் ஒன்னா சேர்றது வந்து கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.